அஸ்லாம் அலைக்கம். ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெசிபி வீடியோஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பார்பிக்யூ ஃப்ளேவரில் ஒரு தந்தூரி பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ரெசிபி, நல்ல பார்பிக்யூ ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி ரெசிபி. இது வந்து ரொம்ப பொருளும் தேவைப்படாது, ரொம்ப வேலையும் இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு ஃப்ரைடே ஒரு சண்டே அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு பிரியாணி ரெசிபி செய்யணும்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த பார்பிக்யூ ஃப்ளேவர் இருக்கிறதுனால. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்கை வந்து ஹாட் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது மேலே பிரியாணி மசாலா, சால்ட்டு, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிரியாணி மசாலா அவைலபிளாக இல்லைனா நீங்கள் கடையில் உள்ள பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஹோம்மேட் பிரியாணி மசாலா உள்ள அரோமா கடையில் உள்ள பிரியாணி மசாலாவில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ரொம்ப ஈஸியான பிரியாணி மசாலா ரெசிபி தான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சட்டுன்னு செஞ்சுட்டு இதில் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. எல்லா எக்லேயுமே நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. நம்மளோட அந்த மஞ்சள் கருவு இருக்கிற சைடு மட்டும் நல்லா மேரினேட் பண்ணால் போதும், ஃபுல் எக் மேரினேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போது அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரில் பண்ணலாம். நான் வந்து கீயில் பண்ணியிருக்கேன். நெய்யில் வந்து பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவரிங்காக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அது மாதிரி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகிடும். நீங்கள் மஞ்சக்கரு இருக்கிற சைடு மட்டும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். வெள்ளைக்கரு இருக்கிற சைடு நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. ரொம்ப நேரம் அது வெந்துருச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ ஒரு ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு திருப்பிட்டு நீங்கள் அகெயின் மஞ்சக்கரு இருக்கிற சைடே நல்லா வேக வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோல் நல்ல ஒரு கறி துண்டை வந்து நல்லா சூடாக்கிட்டு அந்த முட்டைக்கு நடுவில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முட்டைக்கு நடுவில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ இல்லை எண்ணெய் ஏதோ ஒன்று நல்ல ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டோன்னா நல்ல ஃப்ளேம் வர ஆரம்பிக்கும். ஃப்ளேம் வரும்போது நீங்கள் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. அதை அந்த சைடு எடுத்து வச்சுடுங்க ஒரு சைடு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் கீ, 1 கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து சூடாக்கிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் நல்லா பொடியான இருக்குன்னு கொத்தமல்லித்தலை கொத்தமல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம்னா இதுதான், கொத்தமல்லித்தலையும் அந்த புதினா தலையும். அந்த நெய்யில் வதங்கும் போது தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் நமக்கு நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டைத்துண்டு, கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 to 6 ஏலக்காய், ஒரு 4 to 5 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நீங்கள் எப்போதுமே ஆனியன் கட் பண்ணும்போது நீள நீளமாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வதங்கும், ரெண்டாவது வாயில் கடிபடாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணோன்னே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் உங்களுக்கு வெங்காயம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இது தான். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 4 நல்ல பச்சை மிளகாயை ஃபுல்லாக கட் பண்ணாமல் 1/2 கீறி ஆட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு 3-4 பேருக்குள்ள ரெசிபி. அடுத்து ஒரு 2 பெரிய தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 பெரிய தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா, நம்ம எக்குக்கு போட்ட அதே பிரியாணி மசாலா தான் இதிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் அதுவும். ஸோ நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது 1/2 கப் நல்ல திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் குக் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ட்ரையாக விட்டிங்கன்னா கருகிடும், ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். யூஸ்வலாக 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். வேணும்னா 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பிரியாணி ரைஸுக்கு 4.5 கப் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுடுங்க. அது நல்லா மலை மலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் 1/2 மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்த வெது வெதுன்ற தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க அரிசியை. இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கிளறக்கூடாது. ஸோ மேலோட்டமாக கிளறிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சோறும் தண்ணியும், அதாவது அரிசியும் தண்ணியும் ஒரு சேர வேகிற டயத்தில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த டயத்தில் நீங்கள் தம் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான நீல நீளமான பிரியாணி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சோறும் தண்ணியும் ஒன்றா வேகிற டயத்தில் நீங்கள் தம் போட்டுருங்க. நான் யூஸ்வலாக நான் இப்படி தான் தம் போடுவேன். என்னன்னா, ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரைஸில் நம்ம ஏற்கனவே அந்த தந்தூரி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை ஆட் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய்யையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு இது இந்த தம் ப்ராசஸ் சரியாக வரலைன்னா, வெயிட் வைக்க பயமாக இருக்குன்னா, ஜஸ்ட்டு ஃபாயில் பேப்பரை வந்து சுற்றி வந்து அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து நீங்கள் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 20-25 மினிட்ஸ் ஓப்பனே பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, அப்போ வந்து அந்த தம் போயிடும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நம்ம பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரைஸ் உடஞ்சிராமல் பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி எக் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.